السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، ثم الحمد لله حمدا شافعا نعما، الحمد لله حمدا رافعا نقما، الحمد لله حمدا دافعا سقما، الحمد لله في إقرار بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلب حيلة أدركني مرادي يا شفيع المذنبين، يا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم: ولو أنهم إن ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما بين منبري وقبري روضة من رياض الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் நம் தனக்கே ஒழித்த அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இருளக தலைவர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹமது முஜத்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வழிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. புனிதமான ஹஜ்ஜின் மாசத்தில் இறுதி பகுதியெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த காலகட்டம் என்பது இஸ்லாத்தின் இறுதி கடமையாம். புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்லக்கூடிய ஹாஜிகள் தங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு இறுதியாக நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புனிதமான ரௌதா ஷரீஃபை ஜியாரத்து செய்து நாளை கியாமத்தில் அவர்களினுடைய புனிதமான ஷஃபாத்திற்கு தகுதியானவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலகட்டம் என்பது நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு காலம். காரணம், இன்று வஹாபிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புனித மதீனா ஷரீஃபிற்கு என்று எந்த சிறப்பும் இல்லை. அத்துணை சிறப்புகளையும் வல்லவனாம் அல்லாஹ் புனிதமான காபத்துல்லாவில் வைத்திருக்கிறான். இறைவனினுடைய ஆலயமா அது மக்காவில் இருக்கிறது. மக்காமை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி கால் தடம் பதித்த கல்லா அதுவும் மக்காவில் இருக்கிறது. ருக்னே யமானி மக்காவில் இருக்கிறது. ஜம்சம் நீர் மக்காவில் இருக்கிறது. ஹஜ்ஜுல் அஸ்மத் கல் மக்காவில் இருக்கிறது. இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய மக்கா
மதீனாவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா மாத்திரம் இருக்கிறது, எனவே அதற்கு எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், வஹாபிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த வஹாபிசத்தினுடைய போர்வையில் இருக்கக்கூடியவர்கள், மக்காவிற்கு தான் எல்லா சிறப்புகளும் இருக்கிறது, மதீனாவிற்கு எந்த சிறப்பும் இல்லை என்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களை மதீனாவிற்கு கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரௌலா ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்கு தடையாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி தடை செய்வதற்கு அவர்களை போகவிடாமல் ரௌலா ஷரீஃபை ஜியாரத்து செய்வதற்காக ஹாஜிகள் செல்வதை தடுப்பதற்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? மக்காவில் தான் அத்தனை சிறப்புகள் இருக்கிறது, மதீனாவில் எந்த சிறப்பும் இல்லை என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது மக்கா சிறப்பானதா மதீனா சிறப்பானதா என்று பட்டிமன்றம் வைத்து தீர்ப்பளங்கக்கூடிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் கேட்கப் போவதும் இல்லை. ஆனால் நம் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய சில விளங்காத மக்கள் கூட மதீனாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா மாத்திரம் தானே இருக்கிறது, ஆனால் அத்துணை பாரம்பரியம் மிக்க சிறப்புகளும் மக்காவில் அல்லவா இருக்கிறது? எனவே மக்கா தான் சிறப்பானது, மதீனாவிற்கு என்று எந்த சிறப்பும் இல்லை என்று வஹாபிகள் அல்ல, மாற்று கொள்கையுடையவர்கள் அல்ல, சுன்னத்துல் ஜமாத்திலே இருக்கக்கூடிய சில விளங்காத மக்கள் கூட அறிந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அவர்கள் விளங்க வேண்டும். மக்காவிற்கு என்று அல்லாஹ் சிறப்புகளை வைத்திருக்கிறான், ஆனால் அத்துணை சிறப்புகளும் மக்காவிற்கு கிடைத்தது நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்துத்தான். அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொன்னால் மக்காவிற்கு ஏது சிறப்பு? அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவானே, நாயகமே, உங்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தை அந்த கோலங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று கண்மணி நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அத்துணை சிறப்புகளும் மக்கா பெற்றிருக்கிறது என்றால் அது கண்மணி நாயகத்தினுடைய பரக்கத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆக மக்கா மதீனாவினுடைய சிறப்புகளை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த புனிதமான மனக்கும் மா மதீனா அந்த ரௌலாவினுடைய சிறப்புகளை குறித்து ஹதீஸுகள் என்ன சொல்லுகிறது, இமாம்களினுடைய கூற்றுகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன். அருமையானவர்களே, மதீனாவிற்கு ஆரம்பத்தில் இருந்த பெயர் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் எஸ்ரிப் என்பதாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக எப்பொழுது அவர்கள் மதீனாவில் கால் எடுத்து வைத்தார்களோ, அப்படி கால் அடி எடுத்து வைப்பதற்கு முந்தைய காலம் வரை மதீனாவிற்கு இருந்த பெயர் யஸ்ரிப் என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படி யஸ்ரிப் என்பதற்கு ஏன் அப்படி ஒரு பெயரை அந்த நகரத்திற்கு வைக்க வேண்டும் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குறிப்பாக தஃப்ஸீர் இப்னு கதீரிலே பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னவென்றால், செய்தினா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன், அவரினுடைய பெயர் யஸ்ரிப். இவர் மதீனாவில், இப்படி இருக்கக்கூடிய மதீனாவில் அன்று ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்திற்கு அடுத்து இவர் குடியேறுகிறார். இவரில் இருந்து கிமு 3900 கிபி அல்ல, கிமு 3900 ஆண்டுகளில் ஆரம்பமான அந்த ஊரில் இவருக்கு பிறகு இவரை பின்தொடர்ந்து பலரும் குடியேறுகிறார்கள். அதிலிருந்து இவருடைய பெயரை தாங்கி யஸ்ரிப் என்று அந்த பட்டணம் பெயர் பெற்றது என்று தஃப்ஸீர் இப்னு கதீர் பதிவு செய்கிறார்கள். இன்னும் விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள், ஏன் அந்த மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர் வந்தது என்று விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசிய நம்ருதினுடைய
கொடுமைகளை தப்பிக்க, அந்த கொடுமையை தாக்கு பிடிக்க முடியாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஹிஜாஸில் அடைக்கலம் புகுந்து அங்கே வாழ்ந்து வந்த அமாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள், இவர்களும் கிபி, இவர்கள் கிமு 2200 இருந்து கிமு 1600 இதற்கிடைப்பட்ட காலத்தில் அந்த எசிலிபிலே குடியேறினார்கள். இந்த அமாலி கூட்டத்தினுடைய தலைவனுடைய பெயர் எசிரிப். இவன் இந்த எசிரிபினுடைய காலகட்டம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த அமாலி கூட்டங்கள் அந்த மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிலிருந்து தான் அந்த நகரம் எசிரிப் என்று பெயர் பெற்றது என்று வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமையானவர்களே, இன்னும் பெருமக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களோடு ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு திரும்பும் வழியே இந்த மதீனாவிலே தங்கியிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திலே இருந்த சில ஞானம் பெற்றவர்கள், அறிவு தீட்சண்யம் மிகுந்தவர்கள், தௌராத் வேதத்திலே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இறுதி நபியினுடைய பட்டணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டவர்கள், அவர்களில் சிலர்கள் தங்களுடைய உயிர் இருக்கும் வரை அந்த நகரத்திலேயே தங்கியிருந்தார்கள். இது ஒரு பரக்கத்தை பெற்ற ஊர், இது ஒரு பரக்கத்தை பெற்ற பட்டணம், இறுதி நபி இந்த பகுதியில் தான் வாழ்வார்கள், அவர்கள் இந்த பகுதியில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பதை முந்தைய வேதங்களிலே பார்த்து விளங்கிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலே சிலர்கள் அந்த பட்டணத்திலேயே தங்கினார்கள். வரலாற்றுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், அப்படி அந்த கூட்டத்தில் இருந்து உருவாகியவர்கள் தான் யூதிகள் என்பதாக, யூதர்கள் இந்த கூட்டத்திலிருந்து தான் உருவாகுகிறார்கள் என்று பெருமக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக இப்படி இந்த நகரத்திற்கு ஏன் எசிரிப் என்று பெயர் வந்தது என்று பல்வேறு காரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த எசிரிப் என்ற பெயரெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று மக்காவில் இருந்து மதீனாவில் காலடி எடுத்து வைத்தார்களே, ஹிஜ்ரத்திற்காக சென்றார்களே, அப்படி செல்வதற்கு முன்பாக வரை எசிரிப் என்று பெயர் இருந்தது மதீனாவிற்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மதீனாவிற்குள் நுழைந்தார்களே, அன்றிலிருந்து இந்த எசிரிபினுடைய பெயர் நீங்கியது. மதீனத்தின் நபி, கண்மணி நாயகத்தினுடைய பட்டணம் மதீனத்துல் முனவ்வரா, ஒளிமயமாக்கப்பட்ட பூமி என்று பெயர் பெற்றது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. சரியான பெருமக்களே, இந்த மதீனாவிற்கு பல்வேறு பெயர்களை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக தௌராத்தில் மாத்திரம் புனித மதீனா ஷரீஃபிற்கு 40 பெயர்களை பதிவு செய்யப்படுகிறது. தௌராத்தில் மாத்திரம் அல்லாஹ் இந்த மதீனாவிற்கு 40 பெயர்களை குறிப்பிட்டு காட்டுகிறான். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தைபா வ தாபா வ திருஉல் ஹசீனா வ அர்துல் ஹிஜ்ரா வ அதாருல் ஈமான் வ தாருல் ஹிஜ்ரா வ தாரு சுன்னா வ தாரு ஸலாமா வ குப்பத்துல் இஸ்லாம், இப்படி பல்வேறு பெயர்களை பதிவு செய்து காட்டுகிறான் அல்லாஹ். உண்மையானவர்களே, ஆக இந்த மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஹிஜ்ரத் சென்றார்களோ அதற்கு பிறகு அந்த எஸ்ரிப் என்ற பெயர் நீங்கியது. மதீனா, மதீனத்தின் நபி, மதீனத்தில் முனப்பனா என்று பெயர் மறுவ ஆரம்பித்தது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யாராவது என்னுடைய புனித பட்டணத்தை எஸ்ரிப் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்று சொல்லி காட்டினார்கள். மன் ஸம்மல் மதீனத்த எஸ்ரிப் ஃபல் இஸ்திக்ஃபிரில்லாஹ் அஸ்ஸ வ ஜல் ஹிய தாபதுன் ஹிய தாபதுன், என்னுடைய புனிதமான பட்டணத்தை யாராவது எஸ்ரிப் என்று சொன்னால், முந்தைய காலங்களிலே சொல்லிக் கொண்டிருந்ததை போன்று எஸ்ரிப் என்று யாராவது சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளட்டும். ஒரு விவாயத்திலே 3 தடவை அவர் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளட்டும். காரணம், இது எஸ்ரிப் அல்ல, ஹிய தாபதுன் ஹிய தாபதுன், அது மிகவும் மனம் மிக்க பூமி, மிகவும் மனமான பூமி என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, மதீனாவிற்கு ஏன் அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருந்தான், மதீனாவிற்கு பரக்கத்து செய்வதற்கு காரணம் என்ன என்று ஹதீஸ்களின் பக்கங்களை புரட்டும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த மதீனாவிற்காக துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் சீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், கான அன்னாசு இதா ரஔ அஃபலு ஸமரி ஜாஉ பிஹி இலன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇதா அகதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே யாராவது முதலாவது மரத்தில் இருந்து காய்க்கக்கூடிய முதலாவது பழத்தை பார்த்து விட்டால் அந்த பழங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? சீதன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த பழங்களை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த சமருக்கு இந்த பழத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக, பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா எங்களுடைய பட்டணத்திற்கும் நீ பரக்கத்து செய்வாயாக, பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ பாரிக் லனா ஃபீ முத்தினா, நெருக்கக்கூடிய அந்த நிறுவையிலும் அளவையிலும் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக சொல்லிவிட்டு செய்தனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவின் தொடரிலே சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம அபுதுக வ கலீலுக வ நபியுக, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அபுதாக உன்னுடைய அடிமையாக இருக்கிறார்கள், வ கலீலுக இன்னும் உன்னுடைய உச்ச நண்பராக இருக்கிறார்கள், வ நபியுக உன்னுடைய நபியாகவும் இருக்கிறார்கள், அடிமையாகவும் இருக்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு துஆ செய்தார்கள், மக்காவிற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ஆனால் நான் மதீனாவிற்கு துஆ செய்கிறேன். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு துஆ செய்தார்கள், நான் மதீனாவிற்கு துஆ செய்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு என்ன பரக்கத்தை செய்தாயோ அதே போன்று மதீனாவிற்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக. இன்னொரு ரிவாயத்திலே மக்காவிற்கு செய்த பரக்கத்தை விட இரண்டு மடங்கு மதீனாவிற்கு பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என்று சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். இந்த துஆ ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அல்ல, மதீனாவிலே வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய தோட்டங்களிலே விளையக்கூடிய பழங்களை முதலாவதாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக மரத்திலே பழங்கள் காய்க்கிறது என்று சொன்னால், அந்த முதலாவது பழத்தை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகத்திடத்திலே வரும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய பழங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய இந்த மதீனா பட்டணத்திற்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, எனவே தான் அல்லாஹ் இன்றல்ல கியாம வருவந்தம் வரை அந்த நகரத்திற்கு பரக்கத்து செய்து கொண்டே இருக்கிறான். சங்கையான பெருமக்களே, இன்னும் அந்த மதீனத்து மண்ணினுடைய சிறப்பை பார்க்கும் பொழுது உலகத்திலே பாதுகாக்கப்பட்ட ஷைத்தானுடைய உசலாட்டங்கள், கடுமையான நோக்காடுகள், நோய்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட பூமி ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் அது புனித மதீனத்து மண் மாத்திரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னை மதீனத முஷப்பகதும் பில் மலாயிகத்தி அலா குல்லி நக்தி மின்ஹா மலகானி யஹ்ருசானிஹா லா யத்குலுஹத் தாஊன வலத் தஜ்ஜால். மதீனாவினுடைய ஒவ்வொரு கணவாயிலும் ஒவ்வொரு வாசலிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இரண்டு மலக்குமார்கள் எப்பொழுதும் நின்று கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதல்ல, எல்லா காலத்திலும் மதீனாவினுடைய ஒவ்வொரு கணவாய்களிலும் அவர்கள் இருப்பார்கள்.
அந்த மதீனாவிற்குள்ளால் பச்சாலும் நுழைய முடியாது. காலரா என்று சொல்லக்கூடிய வியாதியும் அந்த மதீனத்துக்கு மண்ணுக்குள்ளால் நுழையாது. அந்த மலக்குமார்கள் நுழைய விட மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், இந்த மதீனா இப்பொழுது மாத்திரமல்ல, குழப்பமான காலம் என்று ஒரு காலம் வருமே, அந்த காலத்திலும் கூட ஒரு மனிதனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு பூமி, ஒரு பட்டணம் என்று உலகத்தில் இருக்கும் என்றால் அது என்னுடைய மதீனத்து மண் மாத்திரமே. சொல்லிக்கூடிய வார்த்தை, குழப்பமான காலம், கியாமத்தினுடைய நெருக்கம், அந்த காலத்தில் கியாமத்தினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் தஜ்ஜாலினுடைய கடுமையான ஊசலாட்டங்கள் மிகைத்து நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, அதுவும் இந்த உலகத்தில் ஒருவனுக்கு அடைக்கலம் கிடைக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு பட்டணம் என்று உலகத்தில் ஒன்று இருக்கும் என்றால் அது என்னுடைய மதீனத்து பட்டணம் மாத்திரமே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி சொன்னார்கள். அன்றைய காலத்திலே யமன் நாடு வெற்றி கொள்ளப்படும், யமன் நாடு வெற்றி கொள்ளப்படும். ஒரு கூட்டம் ஒட்டங்களை பிடித்துக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் அழைத்துக் கொண்டு யமன் நாட்டிற்குள்ளான் செல்லுவார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லக்கூடிய வார்த்தை முன்னறிவிப்பு செய்தார்கள். இன்று கண்மணி நாயகத்திற்கு மறைமுக ஞானம் என்று ஒன்று இல்லை, அது அல்லாஹிற்கு மாத்திரமே சொந்தமானது. அந்த ஞானம் அல்லாஹை தவிர்த்து யாருக்கும் இல்லை. மறைவான விஷயத்தை நபிகள் அறிய மாட்டார்கள், அவுலியாக்கள் விளங்க மாட்டார்கள் என்று இன்று சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடிய காலகட்டம் அருமையானவர்களே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவிப்பு செய்யும் வார்த்தை ஒரு கட்டத்திலே யமன் நாடு வெற்றி கொள்ளப்படும். அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்திலே ஒரு கூட்டம் தங்களுடைய ஒட்டகங்களை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த கூட்டத்தாரையினுடைய கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு யமன் நாட்டிற்குள்ளான் செல்லுவார்கள். அப்படி சென்றால் அவர்களுக்கு அந்த யமன் நாடு பிரயோஜனம் தராது. உண்மையிலேயே அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு சிறந்தது என்னது தெரியுமா? என்னுடைய மதீனா நகரம். ஆனால் அவர்கள் யமன் நாட்டிற்குள்ளால் விளைவார்கள், என் பட்டணத்திற்கல்லவா வர வேண்டும். அவர்கள் இதை அறிந்திருக்க கூடாதா? மதீனா தான் சிறப்பானது, அங்குதான் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்று கை சேதப்பட்டவராக சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், யமனிற்கு பிறகு ஷாம் நாடும் வெற்றி கொள்ளப்படும். அப்படி வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சமயத்திலும் கூட ஒரு கூட்டத்தார்கள் ஒட்டகங்களை அழைத்துக் கொண்டு, ஒட்டகங்களை பிடித்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு இருக்கக்கூடியவர்களையும் அழைத்துக் கொண்டு ஷாம் நாட்டிற்குள்ளால் செல்லுவார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு மதீனா தான் சிறப்பானது, இதை அந்த கூட்டத்தார்கள் அறிந்திருக்க கூடாதா? மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஈராக் நாடும் வெற்றி கொள்ளப்படும். முதலாவது யமன் வெற்றி கொள்ளப்படும், அடுத்து ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படும், மூன்றாவது ஈராக் நாடு வெற்றி கொள்ளப்படும். அப்பொழுதும் அந்த கூட்டம் ஒரு கூட்டம் ஒட்டகங்களை பிடித்துக் கொண்டு கூட்டத்தார்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களும் அழைத்துக் கொண்டு ஈராக் தேசத்திற்குள் செல்லும். ஆனால் ஈராக் தேசத்திற்கு செல்லக்கூடிய அவர்களுக்கு உண்மையில் சிறந்தது என் மதீனத்து மண் மாத்திரமே, இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்றால், அருமையானவர்களே, இன்றல்ல, கியாமத்தினுடைய அந்த நெருக்கத்தில் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் தஜ்ஜால் போன்றவர்களுடைய குழப்பங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கக்கூடிய ஒரு பூமி மதீனத்து மண் என்பதை இது போன்ற பல்வேறு ஹதீஸுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சந்தையான பெருமக்களே, இந்த உலகத்தில் ஒரு இடத்திலே மரணித்தால் நபியினுடைய ஷஃபாத் கிடைக்கிறது என்று சொன்னால் அது மதீனத்து மண் மாத்திரமே. ஒரு மனிதனுக்கு மரணம் எங்கு வரும், எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தன் அருள்மறையில் சொல்லுவானே, இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ وَيُنَزِّلُ الْغَيْثَ وَيَعْلَمُ مَا فِي الْأَرْحَامِ. தாயத்தினுடைய தொடரிலே சொல்லுவான், கியாமத் எப்பொழுது வரும்,
அதே போன்று மழை எப்பொழுது பொழியும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒரு மனிதன் எங்கு மரணிப்பான், எங்கு வஃபாத் ஆகுவான் என்பது யாருக்கும் தெரியாது. அருமையானவர்களே, ஆக அப்படி வஃபாத் ஆகக்கூடிய பகுதி எல்லாம் சிறப்பான பகுதி என்று சொல்வதற்கில்லை. ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு இடம் மாத்திரமே, அந்த இடத்தில் ஒருவன் மரணித்தால் நிச்சயமாக அவன் பாக்கியம் பெற்றவன், நபியினுடைய ஷஃபாத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் புனித அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய புனித மதீனத்து மண் மாத்திரமே என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மனிஸ்தபா அய்யமூத்த பில் மதீனத்தி ஃபல்யமூத்து ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் யமூத்து ஃபீஹா. யாருக்காவது மதீனாவிலே வஃபாத் ஆகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் என்னுடைய மதீனாவிலே மரணித்துக் கொள்ளட்டும். யாருக்காவது மதீனாவிலே வஃபாத் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்கள் சத்து பெறுகிறார்கள் என்றால் மதீனாவிலே அவர்கள் மரணித்துக் கொள்ளட்டும். நிச்சயமாக யார் என்னுடைய மதீனாவிலே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் நாளை கியாமத்தில் ஷஃபாத்து செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அருமையானவர்களே, உண்மையிலே அந்த மண் பரக்கத்து பெற்ற மண். எனவேதான் சீதனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் இன்னல்லாஹ யன்திக் அலா லிஸானி உமர், சீதனா உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று கண்மணி நாயகத்தால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட பாராட்டப்பட்ட சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாம் கலீஃபா அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்மா இன்னி அல்லாஹும்மா ருஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய அந்த துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே நான் ஷஹாதத்தினுடைய மரணத்தை அடைய வேண்டும், நான் ஷஹாதத்தினுடைய மரணம் பெற வேண்டும், உன் பாதையில் நான் ஷஹாதத் அடைய வேண்டும், அதுவும் உன்னுடைய ஹபீபினுடைய பட்டணத்தில் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். உண்மையானவர்களே, இந்த இரண்டும் ஒன்றுக்கும் முரணானது. சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா நீ கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்க வேண்டும். ஷஹாதத்தினுடைய பதவி ஒருவனுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால் இயற்கையான மரணம் என்று ஒன்று வந்தால் அது ஷஹாதத்தினுடைய பதவியாக ஆகாது. மாறாக கடுமையான வியாதியிலே, வயிற்று நம்பலத்திலே, அல்லது இழிபாட்டுக்களுக்குள்ளால் சிக்கி வஃபாத் ஆகிறான் என்றால் அந்த ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்கும், அல்லது போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக வேண்டும். சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா எனக்கு ஷஹாதத்து கிடைக்க வேண்டும், உன் பாதையிலே நான் மரணிக்க வேண்டும், இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து கேட்கக்கூடிய துஆவை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா தொடர்ந்து கேட்டார்கள், அதுவும் உன் ஹபீபினுடைய பட்டணத்தில் எனக்கு கிடைக்க வேண்டும். சந்தையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனாவிலே போர் செய்வதற்கு அனுமதி இல்லை, அங்கு யாரும் கொல்லப்படுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி என்றால் ஒன்று இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷஹாதத்தினுடைய பதவி கிடைக்க வேண்டும் என்றால் மதீனாவிலே கிடைக்காது, மதீனாவிலே போரிடுவதற்கு அனுமதி இல்லை. இரண்டும் எப்படி கிடைக்க வேண்டும்? அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். வரலாறு நின்றது. சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஃபைரோஸ் அபு லுஹ்லு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய எஜமானியுடைய கட்டளையை ஏற்று சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக குத்துகிறான். மதீனாவிலேயே அவர்கள் ஷஹீதாக ஆகுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் அவர்களை துஆவை ஏற்றுக்கொள்கிறான். ஷஹீதாக ஆக்கப்பட்டு புனிதமான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த புனித ரௌலா ஷரீஃபிலேயே அடக்கப்படுகிறார்கள். அவர்கள் அப்படி துஆ செய்வதற்கு காரணம், யா அல்லாஹ், உன் பாதையிலே மரணிக்க வேண்டும், உன் ஹபீபினுடைய பட்டணத்தில் மரணிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏன் துஆ செய்ய வேண்டும்? அந்த மதீனத்து மண்ணின் சிறப்பை விளங்கியிருந்தார்கள். எனவே அந்த மதீனத்து மண்ணிலே மரணிக்க ஆசைப்படுகிறார்கள். சத்தியான பெருமக்களே, வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், அந்த மதீனத்து மண்ணில் மரணிக்க வேண்டும் என்பதற்காக
இத்துணை இறை நேசர்கள், இத்துணை மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கும் பொழுது செய்தனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான்கு மதுஹபினுடைய ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, நாம் அடங்கப்பட்டால் மதீனாவிலேயே அடங்கப்பட வேண்டும், மதீனாவில் தான் வஃபாத் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மதீனாவிலேயே கழித்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்கிறது. அதற்காக அவர்கள் ஹஜ்ஜு கூட செய்யவில்லை என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். எங்கே ஹஜ்ஜுக்காக சென்று ஒருவேளை தன்னுடைய மரணம் மக்காவில் ஏற்பட்டு விட்டால் மக்காவில் நாம் அடங்கப்பட்டு விடுவோமே, மதீனாவிலே அடங்கப் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமே என்று ஹஜ்ஜு கூட செய்யாமல் மதீனாவிலேயே தவம் கிடைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கண்ணுடு செல்லவாடே செல்லும் அவர்கள் செய்தனா மாலிக் அல்லாஹு அவர்களை மாலிக்கே நீங்கள் ஹஜ்ஜு செய்து வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இங்குதான் என்னுடைய பட்டணத்தில் தான் வஃபாத் ஆகுவீர்கள், இங்குதான் நீங்கள் அடங்கப்படுவீர்கள், தைரியமாக நீங்கள் ஹஜ்ஜு செய்து வாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். நபியினுடைய உத்தரவை பெற்றுவிட்டு செய்தனா மாலிக் அல்லாஹு ஹஜ்ஜு செய்துவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்து சில காலம் தங்கி வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு வஃபாத் ஆகி மதீனாவிலேயே அடங்கப்பட்டார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது என்றால், அருமையானவர்களே, அந்த மதீனத்து மண்ணினுடைய சிறப்பை, அதனுடைய பரக்கத்தை, அதனுடைய பாக்கியத்தை விளங்கிக் கொண்டிருந்தார்கள். எனவே அதிலே மரணிப்பதற்காக ஆசைப்பட்டார்கள். சங்கியான பெருமக்களே, வரலாற்றிலே அந்த மதீனத்து மண்ணை, அந்த புனிதமான ரவுலாவை எந்த அளவிற்கு இமாம்களும் இறைநேசர்களும் கண்ணியம் செய்தார்கள் என்றால், செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கக்கூடிய அந்த பூமி உலகத்தில் அத்துணை இடங்களையும் விட சிறப்பானது என்பதற்காக எத்துணை இமாம்கள், எத்துணை அவுலியாக்கள் அதை சிறப்புப்படுத்தினார்கள் என்றால், வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய மதஹபிற்குரிய இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லா மதீனாவிற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் வாகனத்திலே செல்ல மாட்டார்களாம். ஹஜ்ஜுக்காக மதீனாவிற்கு சென்றால் ஹஜ்ஜுக்காக சென்றுவிட்டு புனிதமான ரவுலாவை தரிசிப்பதற்காக அவர்கள் மதீனத்து மண்ணிலே நடக்கிறார்கள் என்றால் வாகனத்திலே செல்வதற்கு வாய்ப்பிருந்தும் கூட வாகனத்திலே அவர்கள் ஏற மாட்டார்கள். அந்த பட்டணம் முழுவதும் என்ன தேவையாக இருந்தாலும் நடந்தே போவார்களாம். அவர்களுடைய சீரர்கள் சிஷியர்கள் கூட காரணம் கேட்கும் பொழுது, என் கண்மணி நாயகம், மரணித்து மனம் வீசக்கூடிய இந்த மண்ணே நான் வாகனத்திலே செல்லுவதா, அது என் மீது குற்றமாக ஆகாது, இருவக சருதார், என் உயிரிலும் மேலான என் பாட்டனார் கண்மணி நாயகம், அரசாட்சி செய்யக்கூடிய மறந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் நான் வாகனத்திலே செல்லுவதா, அது கண்ணியக்குறைவாக ஆகிவிடாது, என் மீது அது குற்றமாக ஆகிவிடாது என்பதற்காக நான் வாகனத்திலே செல்ல மாட்டேன், நடந்தே செய்வேன் என்று செய்தனார். ஷாபி ரஹ்மத்துல்லா நடந்து சென்றார்கள் என்ற வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனாவிற்குரிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா மதீனாவிலே இருக்கக்கூடிய காலம் முழுவதும் தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றவில்லை என்று பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு மலஜர உபாதைகள் ஏற்பட்டால் கூட அதை கழிக்காமல் பல நாட்களாக ஒரு செய்தியிலே 40 நாட்கள் என்று பதிவு செய்கிறார்கள். 40 நாட்களாக தன்னுடைய சுய தேவைகளை கூட, மலஜல உபாதைகளை கூட அவர்கள் கழிக்கவில்லை. காரணம், என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்து மணக்கக்கூடிய, அரசாட்சி செய்யக்கூடிய, அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த புனித மதீனத்து மண்ணில் நான் அசுத்தம் செய்வதா, ஒரு தரமும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று 40 நாட்கள் தடுத்து வைத்திருந்தார்கள் என்றால், அருமையானவர்களே, அவர்கள் அந்த மதீனத்து மண்ணை விளங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று நசீப் இல்லாதவர்கள், அந்த மதீனத்து மண்ணை விளங்காதவர்கள் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட நிலை கடைசி வரை விமர்சனம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் கண்மணி நாயகத்தின் மீது நேசம் வைக்கக்கூடியவர்கள், அவர்களின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்கள், நமக்கு அவர்களுடைய மண்ணினுடைய மகிமை தெரியும். அருமையானவர்களே, நம்முடைய குருநாதர் செய்தனா கௌசலாபம் முஹித்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், நான் ஹஜ்ஜிக்காக செல்கிறேன் என்று சொன்னால் புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜிக்கு சென்றால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவிலே என் கண்மணி பாட்டனாரினுடைய ரவுலாவை தரிசிப்பதை சூழ் அதபாக
ஒழுக்க குறைவாக நான் கருதுகிறேன் என்று ஹோத்ராவும் சொல்லி காட்டுவார்கள். எப்படி ஹஜ்ஜுக்காக நான் சென்றால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு என் பாட்டனாரினுடைய ரவுலா ஷரீஃபை தரிசிப்பதை ஒழுக்க குறைவாக நான் கருதுகிறேன். மாணவர்கள் துடித்து போனார்களா? என்ன குருநாதர் அவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றால் ரவுலா ஷரீஃபை தரிசிப்பதை ஒழுக்க குறைவு என்று கருதுகிறீர்களே என்று காரணம் கேட்ட பொழுது சீதனா ஹோசலாவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கண்மணி நாயகத்தை தரிசிப்பது மாத்திரமே நோக்கமாக எனக்கு இருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு சென்றுவிட்டு சரி ஹஜ்ஜை முடித்து விட்டேன், ரபீனுடைய ரவுலாவியை ஜியாரத்து செய்வோம் என்ற நோக்கத்திலே செல்வதை நான் ஒழுக்க குறைவாக கருதுகிறேன். நபீனுடைய ஜியாரத்தை, அந்த புனிதமான ரவுலா ஷரீஃபை தரிசித்து ஞானம் பெருக வேண்டும், ஞானம் பருக வேண்டும் என்று ஒரே காரணத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு என்னுடைய நோக்கமெல்லாம் என் பாட்டனாரினுடைய ரவுலாவை மாத்திரம் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பகதாதிலிருந்து நான் செல்ல வேண்டும், அதைத்தான் நான் கண்ணியமாக கருதுகிறேன் என்று விளக்கம் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இத்தனை ஒளிமார்கள், இத்தனை ஒளிமார்கள் அந்த ரவுலாவினுடைய மகிமை விளங்கியிருந்தார்கள். நம்முடைய பாட்டனார் குதுபுசமான் உமர் அப்பா சொல்லி காட்டுவார்களே, زُبُرِ الْمُصْطَفَى وَازِدِ قَامَةً بِهِمْ زُرْتَ حَامِيمْ زَاوِيًا عَنْ قَلْبِكَ زِلْزَالِ زَالِ اللَّهُ فَلَّحِ بَيْتِلَ سَيْدِنَا عُمَرِ لِي اللَّهُ تَعَلَى عَنْهُ نَمْرِي قُرُنَادَرْ فَاتَنَارْ يَجَمَانْ سُلِّي كَاتُ وَرَقْلِينَ இதயத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட ஊசலாட்டங்களை உன் கல்வை விட்டு நீக்கியவராக முஸ்தபா நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபை நீ ஜியாரத்து செய். மேலும் அப்பிடத்தில் தங்கியிருப்பதை நீ அதிகமாக்கிக் கொள். அப்படி செய்தால் நபியை ஹயாத்திலேயே ஜியாரத்து செய்த பாக்கியத்தை நீ பெறுகிறாய். கெட்ட ஊசலாட்டங்களை அல்லாஹ் ஜியாரத்தின் பரக்கத்தினால், நபியினுடைய ரவுலாவை நீ தரிசித்த அந்த பரக்கத்தினால் உன் கெட்ட உசாட்டங்களை எல்லாம் நீக்கி விடுகிறான் என்று நம்முடைய பாட்டனார் உமரப்பா சொல்லி காட்டுகிறார்களே. அருமையானவர்களே, செய்துள்ள கபூரி தாயி நாயம் சுல்தானுல் ஆரிஃபீன் நபியினுடைய ரவுலாவிற்கு முன்பாக நின்று சொன்னார்களே, யார் ரசூலல்லா, ஒவ்வொரு நாளும் நான் தூரத்திலிருந்து என் சலாமையும் சலவாத்தையும் உங்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நான் உங்களுடைய ரவுலாவிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன், உங்களுடைய கரத்தை வெளியே நீட்டுங்கள், நான் முத்தமிடுகிறேன் என்று செய்தனா சுல்தானுல் ஆரிஃபீன் செய்த அஹமது கபூரை நாயகம் சொன்னபோது கண்மணியா முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபில் இருந்து அவர்களுடைய கரம் வெளிப்பட்டது, முத்தி முகர்ந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்க முடிகிறது. நம்முடைய பாட்டனார் குதுபு ஜமான் பெக்கா சாஹிப் இருந்தார் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்திலே ரவுலாவுக்கு முன்பாக நின்று படிக்கவில்லையா? வஜ்ஹகும் தஹு அலா வஜ்ஹி ஸபீ கைரின் நபி, கண்மணியே நாயகமே, உங்களுடைய முகத்தை இந்த அடிமை இந்த சபி இந்த சிறுவனுடைய முகத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரவுலாவிற்கு முன்பாக நின்று பெக்கா சாஹிப் அப்பா பாடினார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வந்து தன்னுடைய புனிதமான முபாரக்கான அருள் பெற்ற முகத்தை பாட்டனார் தெக்கா சாஹிப் அப்பா அவர்களுடைய பாட்டனோ அவர்களுடைய கண்ணத்தோடு இணைத்தார்கள் என்று அவர்களை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக அத்தனை ஒளிமார்களும் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லலாம், நேரம் இடம் தராது என்று சுருக்கிக் கொள்கிறேன். அத்தனை ஒளிமார்களும் அந்த மகிமையை, அந்த மதீனத்து மண்ணை, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான உடலை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ரவுலாவினுடைய மகத்துவத்தையும் மகோந்தரத்தையும் விளங்கியிருந்தார்கள், பாக்கியம் பெற்றார்கள். சங்கையான பெருமக்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். மதீனா சிறந்ததா மக்கா சிறந்ததா என்று அலசிய வேண்டிய அவசியம் இல்லை. மக்காவிற்கு அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் கூட அத்துணை சிறப்புகளும் மக்காவிற்கு கிடைத்தது நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால், அவர்களின் பரக்கத்தினால். அப்படி அவர்களின் பரக்கத்தினால் கிடைத்தது என்றால் அந்த கண்மணி நாயகத்தையே ஒரு பூமி சுமந்திருக்கிறது என்றால், அந்த கண்மணி நாயகத்தினுடைய உடலையே ஒரு மண் சுமந்திருக்கிறது என்று சொன்னால் அது எத்தனை பரக்கத்திற்கு பொருத்தமானது, அத்தனை பரக்கத்திற்கு சொந்தமானது. அருமையானவர்களே, ஒரு கட்டத்திலே மக்கா விட மதீனா தான் சிறந்தது என்பதை பல்வேறு
இமாம்களும் பல்வேறு சஹாபாக்களும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எந்த விதத்திலுமே மக்காவை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அத்தனை சிறப்புகளையும் அல்லாஹ் அந்த மக்காவினுக்கு வைத்திருக்கிறான். மக்கத்து மண் உலகத்தின் சிறப்பானதுதான், இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி இப்பொழுது மக்கா சிறந்ததா என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய புனிதமான அந்த ரௌகாவையும் விட ஒரு காலத்திலும் புனித மக்கா சிறப்பானதாக ஆகாது. அருமையானவர்களே, நபியை நீட்டிவிட்டு பார்த்தால் உலகத்திலே மக்காவை விட சிறப்பான ஒரு பகுதி என்று எதுவும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌகா என்று வந்துவிட்டால் உலகத்திலே அந்த ரௌகா தான் சிறப்பானது. மக்கா அடுத்த அந்தஸ்தை பெறுகிறது. இது நான் சொல்லவில்லை, இமாம்களுடைய கூற்றாக இருக்கிறது. கட்டத்தில் மன்னர் மருவான் மும்பையின் படியில் நின்று கொண்டு மக்காவினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய முஅத்தா என்ற கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். மருவான் மக்காவினுடைய சிறப்பை மும்பையில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உரையிலே ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட மதீனாவினுடைய சிறப்பை சொல்லவில்லை. கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த ரௌலத்து மண்ணினுடைய சிறப்பை சொல்லவில்லை, மக்காவினுடைய சிறப்பையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கட்டத்திலே செய்தனா ராஃபி இப்னு கதீஜ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். எழுந்து பார்த்து கேட்டார்களாம் மருவானை பார்த்து, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நானும் இத்தனை நேரங்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன், மக்காவினுடைய சிறப்பை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படி உங்களுக்கு என்ன வந்துவிட்டது? மதீனாவினுடைய சிறப்பை ஒன்று கூட நீங்கள் சொல்லவில்லையே என்று கேட்டுவிட்டு மாத்தாவிலே பதிவு செய்கிறார்கள். செய்கிறார் ராஃபி இப்னு கதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வே, சாட்சியாக்கி நான் சொல்லுகிறேன், இதற்கு நான் சாஹிது, உலகத்திலே மக்காவை விட மதீனா தான் சிறந்தது என்பதை என் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ராஃபி இப்னு கதீஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக வார்த்தாவிலே பதிவு செய்து காட்டுகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, அந்த சஹாபாக்களினுடைய வார்த்தை தான் நமக்கு வாக்கு. இமாம் காதி இயாத் மற்றும் மார்க்க மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், உலகத்திலே அத்துணை இடங்களையும் விட சிறப்பான ஒரு இடம் என்றால் அது கண்மணி நாயகத்தை சுமந்து நிற்கும் புனித மதீனத்து பூமி மாத்திரமே. அதை விட உலகத்திலே எந்த இடமும் சிறப்பானது இல்லை என்பதாக காதி இயாத் அது போன்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய நான்கு மதஹபினுடைய ஒரு இமாமாக இருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜித் நபவியிலே கண்ணூர் செல்வந்தாலே செல்லம் அவர்களுடைய புனிதமான மஸ்ஜிதாக இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவியிலே ஹதீஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அப்பாசியாக்களுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய மன்சூர் என்பவர், அப்பாசியாக்களுடைய ஹலீஃபா மன்சூர் அந்த மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். வந்தவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, நான் காபத்துல்லாஹை முன்னோக்க வேண்டுமா அல்லது இங்கே மணந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி செலுத்தக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி துஆ செய்ய வேண்டுமா? அவர் கேட்ட வார்த்தை நன்றாக உள்ளத்திலே பதிக்க வேண்டிய வார்த்தை. அப்பாசிய ஹலீஃபா மருவான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை கேட்ட வார்த்தை, இமாம் அவர்களே, நான் காபத்துல்லாஹை முன்னோக்க வேண்டுமா, கண்மணி நாயகத்தினுடைய ரௌவாவை முன்னோக்க வேண்டுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், அந்த மருவானை பார்த்து கேட்டார்களாம், அவர்களுடைய அந்த புனிதமான ரௌலாவை விட்டு உன் முகத்தை திருப்ப பார்க்கிறாயா? காபத்துல்லாவை முன்னோக்காதே நபியினுடைய ரௌலாவை முன்னோக்கு என்று அவர்கள் சொல்லவில்லை. வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, அவர் கேட்ட வார்த்தை நான் காபாவை முன்னோக்க வேண்டுமா நபியினுடைய ரௌலாவை முன்னோக்க வேண்டுமா? ரௌலா ஷரீஃபுக்கு முன்பாக நின்று மருவான் கேட்கிறார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஒன்று ரௌலாவை நீ முன்னோக்கி இருக்க வேண்டும் அல்லது காபாவை முன்னோக்கி என்று சொல்லியிருக்க வேண்டும். மாறாக கேட்டார்களாம், வலிமத் தஸ்லீம் வஜ்ஹக அன்ஹு, அந்த புனிதமான ரௌலாவை விட்டுமா உன் முகத்தை திருப்பப் போகிறாய்?
உன்னுடைய வசீலாவும் அந்த ரவுலாவில் அடங்கியிருக்கக்கூடிய கண்மணி நாயகம், உன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசீலாவும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ரவுலாவைத்தான் நீ முன்னோக்க வேண்டும். நாளை கியாமத்திலே உனக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் உனக்கு வசீலாவாக உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா அந்த ரவுலாவில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கண்மணி. அவர்களை விட்டு உன் முகத்தை திருப்ப போகிறாயா? உனக்கு மாத்திரமல்ல, உன் பாட்டனா உன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவம் பொறுக்கப்பட்டதும் இந்த புனிதமான ரவுலாவிற்கு சொந்தக்காரர் அல்லவா? அவர்களை விட்டா உன் முகத்தை திருப்ப போகிறாய் சொல்லிவிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருவானை பார்த்து சொன்னார்களாம், கல் இஸ்தக்பிஹு வஸ்தஷ்பி பிஹி ஃயுஷஃபிஉல்லாஹு ஃபீக. நீ அந்த ரவுலாவையே முன்னோக்குவாயாக, உனக்கும் வசீலா அவர்கள் தான், உன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வசீலா அந்த ரவுலாவில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களை நீ முன்னோக்குவாயாக, அந்த கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த மஸார் ஷரீஃபை முன்னோக்கி நீ துவாச்சி, அவர்களிடத்திலே நீ இஸ்திஷ், அவர்களிடத்திலே நீ ஷஃபாத்துக்காக உதவி தேடு. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களின் பொருட்டினால் உன்னுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான் என்பதாக, அவர்களின் பொருட்டினால் உன் பாவங்களை மன்னிப்பான் என்பதாக சீதனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமையானவர்களே இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்கிறோம். புனிதமான அந்த மக்காவிலே அத்தனை சிறப்புகளையும் பெற்ற அந்த மண் சிறப்பானது என்றாலும் கூட அதைவிட உலகத்திலே சிறப்பான ஒரு பூமி நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி புரியக்கூடிய அந்த புனிதமான மதீனத்து மண் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சங்கையான பெருமக்களே, நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், உலகத்திலே எத்தனையோ பாவங்களிலே நாம் கொண்டிருக்கிறோம், பாவங்களே வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கண்மணி நாயகத்தினுடைய தர்பாருக்கு செல்ல வேண்டும். புனிதமான அந்த ரௌலா ஷரீஃபிற்கு சென்றால்தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை, நாயகமே அவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் விளக்கி விட்டால் உங்களிடத்திலே வருவார்கள், உங்களிடத்திலே வருவார்கள் நாயகமே, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றால் ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள் மன்னிக்க வேண்டும் நாயகமே, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் மன்னித்தால் அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். உண்மையானவர்களே, ஆக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவக்கரைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் புனிதமான அந்த ரௌலா ஷரீஃபை முன்னோக்கி செல்ல வேண்டும். மிகப்பெரிய வழியாக இருந்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய கூட்டத்தார்களோடு புனிதமான ரௌலா ஷரீஃபிலே ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜை முடித்துவிட்டு கண்மணி நாயகத்தினுடைய தர்பாரிலே நீண்ட நேரம் துஆ செய்கிறார்கள். அப்படி துஆ செய்து முடித்துவிட்டு அந்த துஆவை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறார்கள். யா ரப்பி, உம்முடைய ஹபீப் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா அவர்களுடைய புனிதமான இந்த ரௌலா ஷரீஃபில் நின்று ஞான தாகத்தை நாங்கள் தீர்த்துக் கொண்டோம், எங்களுடைய தாகத்தை தீர்த்துக் கொண்டோம். எனவே இந்த ஜியாரத்தின் பொருட்டினால் அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த என் கண்மணி நாயகத்தினுடைய ரௌலாவிலே நாங்கள் ஜியாரத்து செய்த இந்த புனிதமான பாக்கியத்தின் பொருட்டினால் எங்களை மூதேவிகளினுடைய பட்டியலில் சேர்த்து விடாதே என்று சைதுனா ஹாத்தமுல் அஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஒரு அஸ்ரீரி சப்தம் கேட்கிறது. ஓ ஹாத்தமுல் அஸம்மே, எப்பொழுது என்னுடைய ஹபீபினுடைய ரௌலாவை தரிசிப்பதற்கு உமக்கு வாய்ப்பு வழங்கினேனோ அப்பொழுதே உண்மையும் உன்னோடு சேர்ந்து யாரெல்லாம் என்னுடைய ஹபீபினுடைய ரௌலாவிலே ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மனிதர்களுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், அத்துணை மனிதர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், அவர்களையும் துப்பரவாக்கி விட்டேன், உங்களையும் நான் துப்பரவாக்கி விட்டேன் என்று
அந்த சிறிதி சப்தம் கேட்டது என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. உண்மையானவர்களே, செல்லும் வாழ்வு செல்லும் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்ற சில நாட்கள் கழித்து அவர்களுடைய புனிதமான ரவுதா ஷரீஃபிற்கு ஒரு காட்டறவி வருகிறார். அந்த மனிதருக்கு அவர் செல்லும் வாழ்வு செல்லும் அவர்களை சந்திப்பதற்காகத்தான் வருகிறார். ரசூல் செல்லும் வாழ்வு செல்லும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்றார்கள் என்ற செய்தி அவருக்கு தெரியவில்லை. மாறாக நபியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். வந்த இடத்திலே விளங்கிக் கொள்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான அந்த ரௌதா ஷரீஃபிற்கு முன்பாக நின்று கொண்டு இந்த ஆயத்தை ஓதுகிறார். وَلَوْ أَنَّهُمْ ظَلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ فَاسْتَغْفَرُوا اللَّهَ وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ لَوَجَدُوا اللَّهَ تَوَّابًا رَّحِيمًا. இந்த வசனத்தை ஓதிவிட்டு وَقَدْ جِئْتُكَ مُسْتَغْفِرًا مِنْ ذَنْبِ مُسْتَشْفِعًا بِكَ إِلَى رَبِّي. நாயகமே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், இஸ்திக்ஃபார் கோருவதற்காக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நாயகமே, இந்த காண்பரவி சொல்லக்கூடிய வார்த்தை தப்சீர் இப்னு கஸீரிலே, தப்சீர் இப்னு கஸீர் வஹாபிகள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரந்தம். சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையுடைய வஹாபிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கிரந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புகாரியா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், அதிலெல்லாம் தாயிஃப் என்று ஓரம் கட்டி விடுவார்கள். ஆனால் அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரந்தம் என்றால் அது தப்சீர் இப்னு கஸீர். அந்த இப்னு கஸீர் தான் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தி மாத்திரம் ஏன் அவர்களுடைய கண்ணை மறைத்து விட்டதோ தெரியவில்லை. அருமையானவர்களே, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ரழுமாவை முன்னோக்கி நிற்கிறேன். முஸ்தஷ்மி அம்பிக்கை இலா ரப்பி, என்னுடைய ரப்பகத்திலே எனக்காக நீங்கள் ஷபாத்து செய்வீர்களாக என்று துவா செய்துவிட்டு ஒரு நீண்ட கவியை படிக்கிறார். இதுவும் தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்படுகிறது. யா கைர மன் துஃபினத் பில் காஇ அஸ்மஹு ஃபதாப மின் தீபிஹின் அல்காஹு வல் அகமு நஃப்ஸி ஃபிதாஉ லி கப்ரி அன்த சாகினஹு ஃபீஹி அல் அஃபாஃபு வ ஃபீஹி அல் ஜூத் வல் கரம் அந்த ஒரு நீண்ட கவியை படித்து பிறகு அங்கிருந்து விடைபட்டு செல்கிறார். அந்த புனிதமான ரௌதாவிலே வாயிற் காப்பாளராக இருந்த ஒரு மனிதனுடைய கனவிலே உடலே கண்மணியா முகமது முஸ்தபா செல்லம் வாழ் செல்லம் அவர்கள் ஆவிராகி சொன்னார்களாம், ஓ மனிதனே, இப்பொழுது ஒரு காட்டரபி வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி சென்றார், நீங்கள் அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், எப்பொழுதே நீங்கள் என்னுடைய ரவுதாவிலே வந்து நின்றீர்களோ அப்பொழுதே உங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற சுபச்செய்தியை சொல்லுங்கள் என்று செல்லம் வாழ் செல்லம் சொல்லி அனுப்பினார்கள் என்று தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்படுகிறது. என்றால் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த புனிதமான ரௌதா ஷரீஃபிலே நின்று உரைத்தால் நிச்சயமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆக கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான அந்த மதீனத்து மண்ணிலே அரசாட்சி செய்யக்கூடிய அந்த ஒரே காரணத்திற்காக அத்துணை இடங்களையும் விட சிறப்பான ஒரு இடமாக அந்த மதீனத்து மண் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் உள்ளத்திலே பதித்துக் கொள்வோமாக. வல்லவனாம் அல்லாஹ் அந்த புனிதமான ரௌதா ஷரீஃபை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் திரும்பவும் திரும்பவும் ஏற்படுத்தி தருவானாக. அந்த கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரிசுத்தமான அந்த புனிதமான ரௌதாவின் பொருட்டினால் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அத்துணை ஹலாலான ஹாஜாத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் கடுமையான வியாதிகள் நோக்காடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை பாதுகாத்துள்வானாக. கேன்சர், டயாலிசிஸ் போன்ற மோசமான வியாதிகளை விட்டும் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் அன்னவர்கள் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அருள் பைத்தலின் பொருட்டினாலும் இறை நெசு செல்வர்களின் பொருட்டினாலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் அந்த மோசமான வியாதிகளை விட்டு பாதுகாத்துள்வானாக. யாரெல்லாம் அந்த வியாதிகளிலே சிக்கியிருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் இந்த நாதாக்களின் பொருட்டினால் இந்த சிதைவைகளின் பொருட்டினால் பரிபூரணமான ஆபியத்தை கொடுத்து அவர்கள் ஆயுளை நீளமாக ஆக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி தருவானாக.
எல்லாவற்றிற்கும் மேலாக கர்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாஅத்திற்கும் தகுதியானவர்களாகவும் இறை நேசர்களினுடைய இனிய துஆக்களுக்கு தகுதியானவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته.